அன்பார்ந்த அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. புனித ஒனேசிபோரோஸ் என்பவரை நாம் நினைவுகூர்கின்றோம். பெரும் சாதனைகளை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும்: ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம் என்று கூறுவார் விவேகானந்தர். தொடர்ந்து புனித ஒனேசிபோரோஸின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் ஒனேசிபோரோஸ் 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரை குறித்து சொல்லும் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இவர் ஆண்டவர் இயேசு அனுப்பிய 72 சீடர்களில் ஒருவர் என சொல்வர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் எபேசு நகரை சார்ந்தவர் என உறுதியாக சொல்லலாம். பவுல் தன்னுடைய 3வது திருத்தூது பயணத்தை மேற்கொண்ட போது எபேசு நகரில் இருந்த இவர் பவுலால் ஆண்டவருக்குள் கொண்டு வரப்பட்டார். இவரோடு சேர்ந்து இவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். அந்நாள்களில் பவுல் எபேசு நகரில் இருந்தபோது ஒனேசிபோரோஸ் பவுலை நல்ல விதமாக கவனித்து கொண்டார். இதை குறித்து பவுல் திமோதேயுவுக்கு எழுதிய 2வது மடலில் மிக அழகுபட விவரிக்கின்றார். இது மட்டுமல்லாமல் பவுலுக்கு அறிமுகமாக இருந்த மற்ற எல்லாரும் அவருடைய ஆபத்து காலத்தில் ஓடிப்போக இவர் மட்டுமே அவரோடு இருந்து அவர் சிறையில் இருந்த நாட்களில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். அதனால்தான் பவுல் இவரை குறித்து தன்னுடைய மடலிலே அழகுபட எழுதுகின்றார். இதற்கு பிறகு ஒனேசிபோரோஸ் கோலோபோன் என்ற நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு மக்களை இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்த்தெடுத்தார். இவர் ஆயராக இருந்த சமயத்தில் கிறித்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை அதிகமாக நடைபெற்றது. அதில் நிறைய கிறித்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவரும் பரியும் என்ற தீவுக்கு நாடுகடத்தப்பட்டார். அங்கே இவர் குதிரையில் கட்டி இழுக்கப்பட்டு பலவாறாக சித்திரவதை செய்யப்பட்டார். இவ்வாறு அவர் சித்திரவதை செய்யப்பட்டதால் உடல் நலிவுற்று இறந்து போனார். ஒனேசிபோரோஸ் வாழ்ந்தது சிறிது காலமாக இருந்தாலும் கிறித்துவுக்காக பலவிதங்களில் துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்து கடைசியில் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். அதனால் இவர் இன்றைக்கு விண்ணக திருக்கூட்டத்தில் நிலையான பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். புனித ஒனேசிபோரோஸின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற மிக மேலான சிந்தனை சிலுவைகளின்றி சிம்மாசனம் இல்லை என்பதுதான். புனித ஒனேசிபோரோஸ் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு சிலுவைகளை அவமானங்களை சந்தித்தார். அவற்றையெல்லாம் அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக பொறுத்து கொண்டார். அதனால்தான் இன்றைக்கு அவர் புனிதராக உயர்ந்திருக்கின்றார். இயேசுவின் வழியில் நடக்கின்ற நாம் சிலுவைகளையும் அவமானங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் மனத்திடத்தை பெற்றிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞன் ஒருவன் மலையடிவாரத்தில் இருந்த துறவியிடத்தில் சென்று தன்னை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கு அந்த துறவி, நான் உன்னை என்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்கின்றேன், ஏன் அதைவிட மேலான நிலைக்கு உன்னை உயர்த்துகின்றேன். அதற்கு முன்னதாக நீ 3 ஆண்டுகள் உன்னை யாரெல்லாம் திட்டுகிறார்களோ அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறிது பணம் கொடுக்க வேண்டும் என்றார். இளைஞனும் துறவி சொன்னதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அவரிடமிருந்து விடை பெற்று சென்று 3 ஆண்டுகளில் யாரெல்லாம் தன்னை திட்டினார்களோ அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறிது பணம் கொடுத்தான். 3 ஆண்டுகள் முடிந்த பின்பு அவன் துறவி இடத்தில் வந்து அவர் சொன்னதை அப்படியே கடைபிடித்ததாக சொன்னான். உடனே துறவி அவனிடம், நீ நான் சொன்னது போல் செய்தாய், அதனால் நீ ஏதென்ஸ் நகருக்கு போ. அங்கே ஒரு துறவி நகரின் வாயில் அருகே இருப்பார், அவரை போய் சந்தி என்றார். இளைஞனும் அவ்வாறு சென்று ஏதென்ஸ் நகரின் வாயில் முன்பாக இருந்த துறவியை சந்தித்தார். அவர் அவனை கடுமையான வார்த்தைகளால் திட்டினார். உடனே அவன் சிரித்து கொண்டே அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். உடனே அந்த துறவி, திட்டிய எனக்கு பணமா? நீதான் நான் தேடிய சீடன், உனக்கு இந்த ஏதென்ஸ் நகரையே பரிசாக தருகிறேன் என்று சொல்லி
அந்த இளைஞனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவனும் ஏதென்ஸ் நகருக்கு சென்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவமானங்களையும் சிலுவைகளையும் தாங்க கொள்பவர்களுக்கே தக்க பரிசு கிடைக்கும். இயேசுவின் சீடருக்கும் அது பொருந்தும். புனித ஒனேசிபோரோஸ் அப்படித்தான் அவமானங்களை தாங்கினார். ஆகவே புனித ஒனேசிபோரோஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நம்முடைய வாழ்வில் வரும் சிலுவைகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம். புனித ஒனேசிபோரோஸின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறை மாவட்ட குரு மறை திரு மரி அந்தோனிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.